இதுக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் வச்சுருக்கேன். தக்காளி பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இதில் பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றினேன் கடாயில். காஞ்ச மிளகாய், சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருப்பிலையும் போட்டுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை சாம்பார் இறக்கும் போது போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கல்லா இருக்கு. பருப்பிலே போட்டு வேக வச்சிருக்கேன் தக்காளியை. இதில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு டீஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உப்பும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினேன் திட்டமாக. இது வந்து ரேஷன் பருப்பு தான். இது இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இது முருங்கைக்கீரை வந்து வதக்கி வச்சுக்கிட்டேன். இது கொதிச்சோடனே இதை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை. இப்போ புளி ஊற்றிக்கலாம். இது கொதிக்கிட்டோம். இப்போ முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிச்சா போதும், ரெடி ஆயிடும். ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்தோம்ல, இதை போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை சாம்பார். சேப்பக்கிழங்கு அரிஞ்சு வச்சுக்கிறேன். தோலை உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் ஏறத்துக்கு உப்பும் போட்டிருக்கேன். இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியெல்லாம் இருட்டிடுங்க, நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், சீரகம், உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இதை போட்டுக்கலாம். கலரிட்டு காட்டுறேன். கலக்கி வச்சிட்டேன். இதில் புளி தண்ணியும் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு சொல்லலை நான். புளி தண்ணி, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா அரைவேக்காடு போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். சீரகமும் போட்டிருக்கேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வறுத்துக்கலாம். Thank you.
இந்த தடவை திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். இது வேக வச்சு வறுத்தீங்கன்னா கொல கொலன்னு இருக்கும். பச்சாவே அரிஞ்சிட்டு வேக வைங்க அரைவேக்காடு. இப்படி வறுத்து பாருங்க, அந்த பிசு பிசுனே தெரியாது. உடனே திருப்பாதீங்க, மசாலாலாம் வெளியே வந்துடும். புளி இல்லைன்னா லெமன் ஊற்றிக்கோங்க. வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. முருங்கை கீரை சாம்பார், சேப்பங்கிழங்கு சாதம்.